தாயின் சடலத்துடன் 14 நாட்கள் தனியாக வசித்து வந்த மகள். வார இறுதிக்கான மின்வெட்டு தொடர்பில் புதிய அறிவிப்பு. போலீஸ் மா அதிபருக்கு கோவிட் தொற்று. உயர் ஸ்தானிகருக்கும் அமைச்சர் விமன் வீரவன்சதுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு. முற்றாக முடங்கும் அபாயத்தில் பஸ் சேவைகள். உக்ரைனுக்காக போர்க்களத்தில் இறங்கிய ஸ்வீடன். இருவாரங்களாக உயிரிழந்த தாயின் சடலத்துடன் மகள் தங்கியிருந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணின் மகளுக்கு மரணம் பாதிக்கப்பட்டது தெரியவந்தது. மேலும் தெரிய வருவதாவது, நுகைகொட தெல்கந்த பெங்கிரியவத்தையில் உள்ள வீடொன்று துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் நேற்று காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர். காவல்துறையினர் அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தபோது ஏற்கனவே அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் இருப்பதையும் அருகில் 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரும் இருப்பதையும் கண்டனர். இறந்த பெண்ணின் மகள் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். பெண்ணின் உடலில் துர்நாற்றம் வீசியதால் உடனடியாக காவல்துறையினர் அதனை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். குறித்த பெண்ணின் கணவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இறந்துவிட்டதாகவும் தாயும் மகளும் மாத்திரமே வீட்டில் வசித்து வந்ததாகவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏறக்குறைய 14 நாட்களாக தாயின் சடலத்துடன் மகள் வீட்டில் வசித்து வருவதாக தெரிய வந்தது. மகளின் மரநோய் குறித்து அக்கம் பக்கத்தினருக்கு தெரிவிக்கவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். வார இறுதி நாட்களில் இரவில் மின்வெட்டு இருக்காது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி நாளை ஏபி மற்றும் சி ஆகிய வலயங்களில் 3 மணி நேரமும் ஏனைய வலயங்களில் 2.5 மணி நேரமும் மின்தடை அமல்படுத்தப்படவுள்ளது. ஏபி மற்றும் சி வலயங்களில் நாளை பகல் நேரங்களில் மாத்திரம் 2.5 மணித்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்னவுக்கு கோவிட் வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. காவல்துறை மா அதிபர் செய்து கொண்ட பரிசோதனையின் பின்னர் அவருக்கு தொற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் தனிமைப்படுத்துவதற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. பரிசோதனை செய்து கொள்வதற்கு முன்னர் காவல்துறை மா அதிபர் காவல் தலைமையகத்தில் உள்ள தனது அலுவலகத்திற்கு சென்று சில காவல்துறை மா அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிய வருகின்றது. அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் கோபால் பாக்லேவுக்கும் இடையில் முக்கியமான சந்திப்பு ஒன்று நேற்று தினம் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை கைத்தொழில்துறை தொடர்பான முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது என இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எப்படியிருந்த போதிலும் கடந்த காலங்களில் விமல் வீரவன்ச கடும் இந்திய எதிர்ப்பு கொள்கையில் செயற்பட்டு வந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்தபோது அதற்கு எதிராக கருப்பு கொடிகளை ஏற்றுமாறு கோரியிருந்தார். இவ்வாறான நிலையில் இந்திய உயர் ஸ்தானிகருடனான இந்த சந்திப்பு முக்கிய விடயம் பலர் கருத்து வெளியிட்டனர். பொது போக்குவரத்தில் ஈடுபடும் தனியார் பஸ்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்வது நெருக்கடியாக மாறியுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலை காரணமாக இலங்கை முழுவதும் 25 முதல் 35 வீதமான தனியார் பஸ்களே சேவையில் ஈடுபடுவதாக சங்கத்தின் தலைவர் கெமுடு விஸ்வரத்னா தெரிவித்துள்ளார். அத்துடன் பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசல் தீர்ந்து வருவதாகவும் நிரப்பு நீண்ட வரிசையில் காத்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஓரிரு நாட்களில் நிலைமைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் பேருந்து சேவை முற்றாக தடைபடும் என அவர் எச்சரித்துள்ளார். 2 நாட்களாக ரஷ்ய தாக்குதலுக்குள்ளான உக்ரைனுக்கு ஸ்வீடன் அரசாங்கம் இராணுவ உதவிகளை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2 நாட்களாக உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதையடுத்து தங்களுக்கு உதவுமாறு நேட்டோ நாடுகளை உக்ரைன் கேட்டுக்கொண்டது. இருப்பினும் நேட்டோ நாடுகள் இராணுவ உதவி அல்லது வேறு எந்த வகையான உதவிகளிலும் மௌனம் சாதிக்கின்றன. இதனை அடுத்து உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி உக்ரைன் அதிபருக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழி தெரியும் என்றும் அவர்கள் வேண்டுமானால் பயப்படலாம் ஆனால் உக்ரைன் பயப்படாது என புலம்பியுள்ளார். தாயின் சடலத்துடன் 14 நாட்கள் தனியாக வசித்து வந்த மகள். வார இறுதிக்கான மின்வெட்டு தொடர்பில் புதிய அறிவிப்பு. போலீஸ் மா அதிபருக்கு கோவிட் தொற்று. உயர் ஸ்தானிகருக்கும் அமைச்சர் விமன் வீரவன்சதுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு.
முற்றாக முடங்கும் அபாயத்தில் பஸ் சேவைகள். உக்ரைனுக்காக போர்க்களத்தில் இறங்கிய ஸ்வீடன்.